தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மளிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரர். நம்ம தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் ஒட்டி இந்த 9 ஊர உள்ளாட்சியில் ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் பார்த்துருக்குறோம். அடுத்த கட்டமாக திருப்பத்தூர் தொகுதி சார். வேலூர்லேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் அது. ஸோ வேலூர்லேருந்து பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் நம்ம பார்க்குறோம். 1 வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். இதுலேயும் 3 இடத்துல திமுக இருக்கிறாங்க, 1 இடத்துல அதிமுக இருக்கிறாங்க. திருப்பத்தூர் எப்படி நீங்கள் கணிச்சிருக்கிறீங்க? இந்த 3 மாவட்டங்கள்லையுமே கிட்டத்தட்ட 13 சட்டமன்ற தொகுதிகள். எஸ், இந்த 13ல 10 தொகுதிகளை இவங்க திராவிட முன்னேற்ற கழகணி வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் தான் அதிமுக முன்னேற்ற கழகம். அதில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 1 தோழமை கட்சி, 2 தான் அதிமுக இருக்கிறது. இப்போ நம்ம திருப்பத்தூரை பொறுத்த அளவில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பாங்க. அப்போ திருப்பத்தூர் தொகுதி அதற்கு உட்பட்ட மாவட்ட ஊராட்சி, ஒன்றிய ஊராட்சி, இது ரெண்டில் தான் கடுமையான போட்டி இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கும் இப்போ இந்த பகுதிகளில் மிக அதிகமான கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருப்பதனால அந்த தொகுதி பங்கீட்டின் போதே பிரச்சனைகள் உருவானதாக நம்ம கேள்விப்பட்டோம். காங்கிரஸார், கம்யூனிஸ்டுகளுக்கு, மற்ற விடுதலை சக்திகள், மற்ற கட்சிகளுக்கு போதுமான அளவுக்கு இந்த ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சிலில் கொடுக்கல, கிராம பஞ்சாயத்துகளில் கூட ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் தோழமை கட்சிகளினுடைய அந்த மனத்தாங்கல் அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே நாம் பார்க்கணும். திருப்பத்தூரை பொறுத்தளவில் 2 அணிகளின் இடையே ஒரு கடுமையான மோதல் போக்கு இருக்கும். என்னென்னா, ஆட்சியை இழந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக நாம் வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்கிற கண்ணோட்டத்தில் தான் களத்தில் இறங்குறாங்க. கிராம பஞ்சாயத்து, அந்த கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வார்டுகள், அந்த வெற்றி தோல்வி வந்து அரசியல் கட்சியை தீர்மானிக்குது. ஏன்னா அங்கே சுயேட்சையாகத்தான் போட்டியிடணும், சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டியிடணும். ஆனால் கட்சி சார்பான வேட்பாளர்களை தான் களத்தில் நிற்பார்கள். ஆனாலும் நமக்கு அது அடையாளப்படுத்தப்படுகிற பொழுது இது கட்சி வெற்றி பெற்றுங்கிறத மாதிரியான இதை சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர் சுயேட்சிகளாக நின்று வெற்றி பெற்று கட்சி ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாங்க. கட்சிகளில் வாய்ப்பு கொடுக்காதவர்கள் தான் இது மாதிரி சுயேட்சையாக நிற்பாங்க. அவர் நிற்க முடியலனாலும் அவருடைய மனைவியோ மகளையோ மகனையோ அந்த மாதிரி நிறுத்துவாங்க. காலங்காலமாக 2, 3, 4 முறை பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர்கள் அங்கே செய்திருக்கிற செயல்பாடுகளின் அடிப்படையில் அவரோ அவரது குடும்பத்தினரோ நிற்பாங்க. இந்த அளவில் கிராம பகுதியினுடைய அந்த கிராம ஊராட்சி தலைவர் பதவியும், அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட வார்டு கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், இந்த வார்டு உறுப்பினர்கள் பதவியும் கூட அதிகபட்சமாக களப்பணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடுவதால் அங்கே ஒரு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட கிராம பஞ்சாயத்து ஊராட்சி அமைப்புகளில் அவங்களுக்கு வாய்ப்பு கூடுதல். எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபீல் ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான கிராமங்களில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. திருப்பத்தூர் அந்த பகுதிகளை பொறுத்தளவில் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2000லேருந்து 5000, 7000, 8000 சொல்லி பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. வாக்குப்பதிவும் பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இளைஞர்கள், புதிய இளைஞர்கள் அரசியல் அமைப்பில் ஈடுபட வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிற அவர்கள் வந்து நம்ம மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, ஆமாம், பாமக போன்ற இதுகளில் அவங்களுடைய வாக்குகள் பெறுகிறது. அப்படி கணிசமான வாக்குகள் சிதறுகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆதரவு அணிகளினுடைய இந்த வாக்குகள் சேரும். அப்படி சேர்ற போது இந்த இதில் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று, நகர் மாவட்ட ஊராட்சி அந்த ஒன்றிய ஒன்றிய கவுன்சிலர் வார்டு இதில் தான் போட்டி கடுமையாக இருக்கும். அப்படி கடுமையாக இருக்கிற போது ஒட்டுமொத்தமாகவே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இதில் கணிசமான இடங்களை பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னொரு அமைச்சரும் ஆர் காந்தின்னு நினைக்கிறேன், ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர், மரியாதைக்குரிய துரைமுருகன் இருக்கிறாரு, இவங்கள் இருக்கிறாங்க. இந்த அமைச்சர்கள், அமைச்சர்களின் பின்னணியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும், தேனி தொகுதி தவிர்த்த மற்ற எல்லா இடங்கள்லையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய தோழமை கட்சியும் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அதையும் கடந்து அந்த பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் களப்பணியை ஆற்றுகிற பொழுது இந்த மாவட்டம், ஒன்றியம்,
இதில் வந்து கூடுதல் இடங்களை திமுக பெறுவதற்கும் கிராம அளவிலான பஞ்சாயத்து ஊராட்சி தலைவர் பொறுப்புகளில் ஓரளவிற்கு அதிமுக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் அங்கேருந்து வரேன். அங்கே வந்து சமூக ரீதியான இதில் வந்து யார் சார் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க? இல்லை அந்த இப்போ வேலூர் ஆடிப்பட்டை திருப்பத்துறை பொறுத்தளவில் ஏறத்தால ஒரு 40-45 சதவீதத்துக்கு மேலே வன்னியர் சமுதாய வாக்குகள் இருக்குது. மற்ற சமுதாயத்தை சேர்ந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சரி, அதை தாண்டி உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலித்து மக்களும் ஒரு கணிசமான அளவில் அங்கே இருக்கிறாங்க. இஸ்லாமிய பெருமக்களும் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ தலித்து வாக்குகள் இஸ்லாமிய பெருமக்கள் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபர் நிறைய வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருப்பதால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலானாலும் சரி, அதை தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலானாலும் சரி, இந்த தேர்தலானாலும் சரி, பாஜகவை ஒரு மதவாத சக்தி என்று அடையாளப்படுத்தி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரு கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருப்பதால் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு எதிரான மனப்போக்கு மக்கள் மத்தியிலுமே இன்னும் பரவலாக இருக்கிறதுனால இது இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சமுதாய ரீதியான வாக்குகள் என்று வருகிற பொழுது அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு கவுன்சில் அதுகளில் அவங்க சுயேட்சையாக நின்றாலும் சரி, கட்சி சார்பாக நின்றாலும் சரி, அந்த கிராமத்தில் குறைந்தபட்சம் ஒரு 50% மேலே வன்னியர்கள் இருந்தால் நிச்சயமாக எந்த கட்சியைச் சேர்ந்த வன்னியர் வேட்பாளராக இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற சிறிய சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்குகள் கன்சாலிடேட் ஆகிற போது அந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவின் எதிரொலி இதிலையும் இருக்கிறதுனால தான் நான் அந்த மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் அவர்களுக்கான திமுகவுக்கான கூடுதல் வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். வேலூர்லேயும் சரி திருப்பத்தூர்லேயும் சரி இந்த இரண்டு பகுதிகளிலுமே எதிரொலிக்குங்கிறது தான் என்னுடைய. நீங்கள் சொல்லும்போது என்ன ஒரு அதிமுகவுக்கு ஒரு அறிவுரை சொல்றது பாதல போல இருக்குன்னா பாஜக விலக்கிட்டு பரப்புரை மேற்கொள்ளுங்கன்னு நீங்கள் அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேர்ந்ததால் தொடர் பின்னடைவு வருகிறது அப்படிங்கிறதுல 98% கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் களத்தில் வெற்றி தான் இலக்கு. நாம் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அல்லது மத்திய ஆட்சி கட்சியோடு இருப்போர் நாம் இணக்கமாக போக வேண்டும் என்கிற மனோபாவம் இருக்கும் என்றால் ஒரு தொடர் தோல்வி தான் வருது. நீங்கள் அந்த பாஜகவை விலக்கி வைத்து விட்டு அதிமுக தனித்து நிற்கிற பொழுது அதிமுகவோடு அணி சேருவதற்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக அணியில் இருக்கிறவர்களே வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்னென்னா இந்த பாஜக ஒரு மதவாத சக்தி இதோடு அதிமுக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணியில் இருந்த அந்த 12 கட்சிகளும் ஏன் தொடர்ந்து நீடிச்சதுன்னா இதுதான் காரணம். ஏன்னா அதிமுக பிஜேபியோட இருக்காங்க. இப்போ 60-64 தொகுதி கேட்டு பெற்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி 20-22 தொகுதிக்கு ஒப்புக்கொண்டார்கள்ன்றா இதுதான் காரணம். அதே போல் 10-12 தொகுதி 14 தொகுதிகளையும் கூட்டணியோடு வாதாடி பேரம் பேசி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6 தொகுதியோடு நின்றுட்டாங்க. 20-24 இடங்களை சட்டமன்ற தேர்தலில் பெற்ற மதிமுக 6 தொகுதியோடு நின்றுச்சுன்னா இதுதான் காரணம். அங்கே போக முடியாது. காலங்காலமாக நம்ம பல அரசியல் களத்தில் பார்த்துருப்போம், பல தேர்தல்களில் பார்த்துருப்போம். இந்த அணியில் 11 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். 1 மணிக்கு வந்து போயஸ் கார்டனில் கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த அணி மாறுவதற்கான சூழல் இல்லை. எனவே இது ஒரு கட்டாயத்தின் பேரில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி என்பதால் தான் இன்னும் அங்கே அந்த கட்சிகள்லாம் இருக்குது. இந்த தேர்தலையும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது. அதனால் இந்த அதிருப்திகளையும் கடந்து வெற்றி வாய்ப்பு பெற வேண்டுமென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டு அதை தொடர்ந்து ஆட்சி கட்சி மீதான அதிருப்தி இல்லாத சூழல். எனவே தான் நான் அதை குறிப்பிடுகிறேன். வேலூர் ஆனாலும் சரி, திருப்பத்தூர் ஆனாலும் சரி, மாவட்ட அளவிலான அந்த ஒன்றிய அளவிலான தேர்தல்களில் மிக அதிக இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சின்ன சின்ன வார்டுகள் கிராம வார்டு உறுப்பினர்கள் அந்த ஓரளவுக்கு செல்வாக்கு, அந்த உள்ளூர் செல்வாக்கு, லோக்கல் செல்வாக்கு, பெண் வாக்காளர்களுடைய செல்வாக்கு, அந்த கட்சியில் இவர்கள் அணுகிற அந்த பரப்புரை, இது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திருப்பத்தூர்லேயே ஏடிஎம்கே வந்து இன்ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.